ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோ கேம்ஸ் என்னடா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கூகுள் ஸ்டேடியா அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த ஜியோ கேம்ஸும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆனால் என்ன, கூகுள் ஸ்டேடியா வந்து அதில் இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. ஜியோ கேம்ஸ் வந்து இப்போ தான் பீட்டா டெஸ்டிங் ரெடி ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ பேசிக்காக இது ஜியோவுடைய ஒரு கிளவுட் கேமிங் சர்வீஸ், ரைட்டா? நீங்கள் கிளவுட் கேமிங்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், டைம் இருந்தால் அதை போய் பாருங்கள். அப்படி இல்லாட்டி நான் இப்போ சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். கிளவுட் கேமிங் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம கேம் விளாட்றப்ப நம்மளுடைய லேப்டாப், நம்மளுடைய பிசி ஹார்ட்வேரில் தான் அந்த கேம் ரன் ஆகும், ஓகேவா? ஆனால் அந்த கிளவுட் கேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற சர்வரில் அந்த கேம் ரன் ஆக போகுது. அங்கே ரன் ஆகிட்டு இருக்கிற கேமுக்கு விஷுவல்ஸை நம்மளுடைய லேப்டாப் ஸ்க்ரீன்லேயோ, இல்லை பிசியிலையோ, இல்லை டேப்லெட்லையோ, இல்லை மொபைல்லையோ நம்மளால் பார்க்க முடியும், ஓகேவா? இதுதான் இந்த கிளவுட் கேம். நம்ம இங்கேருந்து கண்ட்ரோல்ஸை யூஸ் பண்ணி கொடுக்குற இன்புட் இல்லாமல் டைரெக்டாக சர்வருக்கு போயிட்டு அங்கே அந்த கேமில் அது ஆகிட்டு அந்த கேமில் நடக்கக்கூடிய விஷுவல்ஸ் நமக்கு தெரியும், ஓகேவா? ஸோ இதனாலே இந்த கிளவுட் கேமிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் ஃபோன்லேயும் பண்ண முடியும், லேப்டாப்லையும் பண்ண முடியும். இந்த மாதிரி இதுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ ஜியோவும் இதே தான் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் என்னென்னா, இந்த ஜியோ கேம்ஸை வந்து நீங்கள் ஜியோவுடைய செட் அப் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அங்கேயுமே இது ஒர்க் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்டை பற்றி பேசுவோம். இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு நல்ல ஒர்க் தேடுற ஏகப்பட்ட பேரை நம்மளும் பார்த்துருப்போம். இன்னும் சிலர் கம்மியான சேலரியில் கெரியர் க்ரோத்தே இல்லாமல் கிடைச்ச ஒர்க்கை பார்த்து இருப்பாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஆனால் அதுக்கேற்ற ஸ்கில்ஸ் நம்ம கிட்ட கிடையாது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஐடி பேக்ரவுண்ட் தான் வந்திருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இல்லை நம்ம படித்த டிகிரி பேக்ரவுண்ட் இந்த மாதிரி எதுவுமே இதுக்கு தடையாக இருக்க போகிறது கிடையாது. நம்ம ஸ்கில்ஸை மட்டும் அப்கிரேட் பண்ணாலே போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, அப்துல் சத்தான்னு ஒருத்தர் ஒரு டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணி இப்போ ஒரு நல்ல சாஃப்ட்வேர் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரால் மட்டும் எப்படி இதை பண்ண முடிஞ்சது? ஏன்னா அவர் ஒரு குரூப் ஆஃப் ஐஐடிஎன்ஸ் கிரியேட் பண்ண ஒரு ப்ரூவன் பாத்ல போனாரு. அவர் மட்டும் கிடையாது, இன்னும் அவரை மாதிரி 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச சாஃப்ட்வேர் ஜாப்ல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சேர்றா, இப்போ இந்த சாஃப்ட்வேர் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரி ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இப்போ நிறையவே டவுட் வந்திருக்கும். அதுக்காக தான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டெமோஸ்ட்ரேஷன் அட்டன் பண்ணுங்க. அங்கே உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றதை நீங்களே டிசைட் பண்ணலாம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஜியோவுடைய கிளவுட் கேமிங் சர்வீஸ் இப்போ பீட்டா டெஸ்டிங்கு ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ அதில் தான் சில கேம்ஸ்லாம் விளாட போகிறோம். ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பிசி கேம்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான கேம்ஸ் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் இது பீட்டா டெஸ்டிங் அப்படின்றனால முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற இந்த ஜியோ கேம்ஸை வந்து உங்களால் உங்கள் ஃபோனில், ஐ மீன் பிசி கேம்ஸை உங்களால் இப்போ அந்த கிளவுட் கேமிங் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோன்லேயும் விளாட முடியும். அதே நேரத்தில் உங்களுடைய பிசியில் விளாட முடியும், டேப்லெட் விளாட முடியும், எதுலனாலும் விளாடலாம், ஐஃபோன் இருந்தாலும் அதுலேயும் விளாட முடியும், ஓகேவா? ஆனால் இதுக்கு முக்கியமான தேவைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிசியில் விளாட போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு கண்ட்ரோலர் இருக்கிறது ரொம்ப நல்லது, இல்லை கீபோர்டு அதுவுமே ஓகே தான், ஓகேவா? அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃபோனில் விளாட போகிறீங்க அப்படின்னா, ஃபோனில் அந்தளவுக்கு கண்ட்ரோல்ஸ் நான் விளாண்டு பார்த்த வரைக்கும் எனக்கு ரெஸ்பான்ஸாக இல்லை. ஸோ ஒரு வயர்லெஸ் கண்ட்ரோலர் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அதை ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க, இல்லை வயர்டு எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கண்ட்ரோலரை உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு விளாட முடிகிற மாதிரி இருக்குது, ஓகேவா? தென் அதை விட முக்கியமான விஷயம் என்னடானா, இன்டர்நெட் கனெக்ஷன். உங்ககிட்ட ஒரு ஸ்டேபிளான ஸ்பீடான இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் உங்களால் இதை நல்லா என்ஜாய் பண்ணி விளையாட முடியும். ஒருவேளை உங்களோட ஏரியாவில் ஜியோ 5G இருந்துச்சு அப்படின்னா, இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும், ஈஸியாக விளாடலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ஃபாஸ்ட்டான ப்ராட்பேண்ட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களால் அப்பையும் இதை விளாட முடியும். ஃபாஸ்ட்டான ப்ராட்பேண்ட் விளாட முடியும் அப்படின்றது நமக்கே தெரியும். ஆனால் ப்ராட்பேண்ட் கனெக்ஷனே ரொம்ப கம்மியான ஸ்பீடு அப்படின்றது 50 MB அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு மேக்ஸிமம் நிறைய யூஸ் பண்ணுறது. அந்த 50 MB ஸ்பீடில் தான் நான் இப்போ கேம்ஸ் எல்லாமே இதில் ட்ரை பண்ண போகிறேன். இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஜியோ கிளவுட் கேமிங் வந்து நம்ம எப்படி இந்த பீட்டா யூஸராக ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றதை நான் சொல்கிறேன், ஓகே? இந்த பீட்டா டெஸ்டிங் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுடைய ஃபோனில் ஜியோ கேம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கசாசன் நிறையா பிளேயர் அந்த மாதிரி தான் வரும், ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ரெண்டாவது டேப்பில் ஜியோ கேம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த டேப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பீட்டா யூஸராக இருந்தால் அந்த மாதிரிலாம் கேட்கும். நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர், ஓடிபி எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பீட்டா யூஸருக்கு ரெடி ஆயிடுவீங்க. முக்கியமான விஷயம், அந்த பீட்டா அப்படின்றனால செலக்டடான யூசர்ஸ் தான் இருக்கும். இது இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றனால உங்களுக்கு டக்குன்னு வந்திருக்கலாம். மேபி இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துட்டு இருந்தீங்க, அப்போ ட்ரை பண்ணி வரலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்குற ஏகப்பட்ட கேம்ஸ் எல்லாமே நிறைய பிசி கேம்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அஃப்கோர்ஸ் இதெல்லாமே பழைய கேம்ஸ் தான், புது AAA கேம்ஸ் எதுவுமே இதில் வரல, பழைய கேம்ஸ் தான் இருக்குது. ஆனாலும் உங்களால் அந்த கேமை ஃபோனில் விளாட முடியும். நீங்கள் செலக்ட் பண்ணி பிளேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கேமுக்குள்ளே போயிடும். நீங்கள் ஃபோனில் விளாட்றப்ப அதுக்கேற்ற கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு வந்துடும். மேபி நீங்கள் ஐஃபோனில் விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கேலிங் இஷ்யூஸ் எல்லாமே ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும். ஆண்ட்ராய்டுக்கு இது பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் உங்களுக்கு ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் ஓரளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்கும் நீங்கள் விளாட்றப்ப, ஓகேவா? ஸோ இதுதான் மொபைலில் விளாட்ற ஒரு ப்ரொசீஜர். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஸோ இதே மாதிரி தான் பிசிலையும்.
நான் உங்களுக்கு இது கூட லிங்கை கீழே கொடுக்குறேன். அங்கே போயிட்டு நீங்கள் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபோனில் பண்ண அதே மாதிரி தான் பிசிக்கும் அங்கேயே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கேமை செலக்ட் பண்ணி பிளேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கேமுக்குள்ளே போயிடும். ஸோ என்னால் விளையாட முடியுதா அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் சைட். இதோட லிங்கை தான் நான் கீழே கொடுக்குறேன் ஓகேவா. இங்கே கண்ட்ரோலர் எல்லாமே கனெக்ட் பண்ணி ரெடியாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு உள்ளே லாகின் பண்ணுவோம். நீங்கள் ஆல்ரெடி அந்த செட்டப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கே ப்ளே நவுன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் ஓடிபி கொடுத்து உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் செட்டப் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய பேர் டேட்டா ஆஃப் பர்த் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபோன்லேயே கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ப்ளே நவுன் கொடுத்து நம்ம உள்ளே போவோம். ஓகே, இப்போ நமக்கு அக்கௌண்ட்டை சைன் இன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இதில் இருக்கும் ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ், இதே கேம்ஸ் உங்களுக்கு ஃபோன்லேயுமே காட்டும், பிசியில் அதுக்கேற்ற ஃபார்மெட்டில் உங்களுக்கு காட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், வேணுன்ற கேமை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ப்ளேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ளே ஆரம்பிச்சிடும். கண்ட்ரோலர் சப்போர்ட்டோட வந்து நீங்கள் என்னென்ன கொடுத்துக்கலாம் அந்த மாதிரிலாம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். தென் இங்கே நீங்கள் ப்ளே நவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த கேம் ஓப்பன் ஆயிரும். நான் இப்போ சொன்ன மாதிரி தான் இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு ஸ்டெடியாக இருக்கணும் ஓகேவா. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற இண்டிகேஷன் எனக்கு காட்டுது. அது மட்டும் இல்லாமல் வால்யூம் அப்புறம் 720 MBPS ஓரளவு உங்கள்கிட்ட நெட் ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா இதை கிளிக் பண்ணி 1080p மாற்றிக்கலாம். இந்த 8 MBPS அப்படின்றத 16 MBPS நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷனை பொறுத்து. ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எனக்கு கேமுக்குள்ளே போயிடும். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சாச்சு. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் எல்லாமே காட்டுதே, சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் இருந்தால் இருக்குது. இங்கே நான் கீயை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப டக்கு டக்குந்தான் அது மூவே ஆகுது. ஓகே, இதில் லேட்டன்சி அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த நேரத்தில் இது மூவ் ஆகுது. ரொம்ப பெரிய அளவுக்கு நான் நோட்டு லேட்டன்சியை ஃபீல் பண்ணல, ஐ மீன் விளாடவே முடியாத அளவுக்கு லேட்டன்சி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இதில் இல்லை. ஸோ நல்லா தாங்க இருக்குது, உண்மையிலே இது பிளேயபிள் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ஓகே, அடுத்து இந்த கேவலமான பென் ரீபூட் கேம்குள்ளே போவோம். ஓகே, இதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு பெரிய லேங்கெலாம் இல்லை. இப்போ நீங்கள் மூவ் பண்ணுறது எல்லாமே நீங்களே பார்க்கலாம், லேட்டன்சி இருக்குது ஆனால் நம்ம விளாடவே முடியாத அளவுக்கு லேட்டன்சின்லாம் இதை சொல்ல முடியாது, நீங்களே பார்க்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வரைக்கும் 50 MBPS கனெக்ஷனில் தான் நான் விளாண்டுக்கிட்டுருக்கேன். 50 MBPS கனெக்ஷனில் 1080p 16 MBPSல் வச்சு நான் விளாண்டுக்கிட்டுருக்கேன். ஸோ இதிலையே பார்த்தீங்கன்னா எனக்கு லேட்டன்சி அதிகமாக ஃபீல் ஆகல, சொல்லப்போனால் விளாட முடியாத அளவுக்கு லேட்டன்சின்னு என்னால் சொல்லவே முடியாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜியோவுடைய கிளவுட் கேமிங் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குரிய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க ஓகேவா. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. தென் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி நான் நிறைய வீடியோ வந்துட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் குடிச்சிக்க உங்களை வந்து மீட் பண்ணலாம். அண்டில் தென், திஸ் இஸ் ஆர்வின் ஃப்ரம் ஆர்விடெக் தமிழ் சைனிங் ஆஃப்.